10th plus 2 level ஒவ்வொரு ஆண்டும் தொடர்ந்து மாநில அளவில் பல சாதனைகளை புரிந்து வரும் நாமக்கல் குறிஞ்சி கல்வி நிறுவனங்களில் CBSE பாடத்திட்டத்தில் சீனியர் செகண்டரி பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டு IIT நீட் தேர்வுகளுக்கு பல வெற்றியாளர்களை உருவாக்கிய ஆசிரியர்களை முழு நேர ஆசிரியர்களாக பணியமர்த்தப்பட்டு தினந்தோறும் வகுப்புகள் நடைபெறும் குறிஞ்சி எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் காவேட்டிப்பட்டி நாமக்கல் அட்மிஷன் இன் ப்ரோக்ரஸ் CBSE KG to 12 கான்டாக்ட் 9025895176 மெட்ரிக் 6 to 12 contact 9344567484 for online admission log on to www.kurunjischoolnkl.in dear students today we are going to see the topic a granulocytes native class la vande granulocytes paatha ipo vande a granulocytes vande paaka porom okay what are a granulocytes are characterized by the absence of granules in the cytoplasm granulocytes appadina presence of granules இது வந்து ஆப்சன்ஸ் ஆஃப் கிரானியூல்ஸ் இன் தி சைட்டோபிளாசம் அண்ட் ஆர் டிஃபரென்ஷியேட்டட் இன் தி லிம்ப் கிளான்ஸ் அண்ட் ஸ்ப்ளைன் ஆக்சுவலாக வந்து இந்த ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்றது வந்து எங்கே வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது அப்படின்னா லிம்ப் கிளான்ஸ்லேயும் ஸ்ப்ளீன்லேயும் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது ஓகே இப்போ நம்ம வந்து அந்த இது கிரானுலோசைட்ஸ் வந்து ஆக்சுவலாக இதில் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகாது ஃபார்ம் ஆகுறதெல்லாம் வந்து போன் மேரால் தான் ஃபார்ம் ஆகுது ஆனால் டிஃப்ரென்ஷியேட் ஆகிறது வந்து ஸ்ப்ளீன்லேயும் இது லிம்ப் கிளான்ஸ்லேயும் வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகுது ஏ கிரானுலோசைட்ஸு தீஸ் ஆர் டூ டைப்ஸ் லிம்போசைட்ஸ் அண்ட் மோனோசைட்ஸு இந்த ஏ கிரானுலோசைட்ஸில் வந்து ரெண்டு செல்ஸ் டைப் இருக்குது என்னெல்லாம் அப்படின்னா மோனோசைட்ஸ் அண்ட் லிம்போசைட்ஸ் இந்த ரெண்டும் தான் என்னது ஏ கிரானுலோசைட்ஸு அப்சன்ஸ் ஆஃப் இதில் வந்து கிளியராக இருக்குது சைட்டோபிளாசம் வந்து கிளியராக இருக்குது இந்த பார்ட்டிகிள்ஸ் இதில் வந்து நமக்கு ஸ்மால் டெப்ரிஸ் அதாவது இந்த பார்ட்டிகிள்ஸ் மாதிரி வரைஞ்சிருக்கல அதான் வந்து என்ன சொல்லலாம் கிரானியூல்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் சாண்ட் லைக் பார்ட்டிகிள்ஸ் அதான் வந்து கிரானியூல்ஸ் இது வந்து இதில் ஃபுல்லாக ஃபில்லாக சைட்டோபிளாஸில் ஃபுல்லாக ஃபில்லாக இருக்கு இங்கே வந்து கிளியராக இருக்குது வித்தவுட் கிரானியூல்ஸ் ஏ கிரானுலோசைட் ஓகே அதில் எதெல்லாம் மோனோசைட்டோ லிம்ஃபோசைட்டோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் லிம்ஃபோசைட்ஸ் தான் லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்றது வந்து நமக்கு ஸ்மால் WBC செல்ஸ் WBCல வந்து ரொம்ப ஸ்மால் வந்து என்ன அப்படின்னா இந்த லிம்ஃபோசைட்ஸ் தான் ஓகே லிம்ஃபோசைட்ஸ் கான்ஸ்டியூட் 28% ஆஃப் WBCs ஆக்சுவலாக இந்த லிம்ஃபோசைட் வந்து நமக்கு வந்து எவ்வளோ இருக்கும்னா 28% தான் இருக்கும் அதாவது 28% அதிகம் தான் ஏன்னா பேஸ் ஆஃப் ஃபில்லாம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை கம்பேர் பண்ணும்போது லிம்ஃபோசைட்ஸ் வந்து நமக்கு வந்து 28% இருக்குது இது வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா லார்ஜ் தீஸ் ஹவ் லார்ஜ் ரவுண்ட் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் நியூக்ளியஸ் வந்து லார்ஜ் நிறைய இருக்குது சைட்டோபிளாசம் கிளியராக ஒரே ஒரு லைன் தான் இருக்குது ரொம்ப கம்மியாக இருக்கும் சைட்டோபிளாசம் கம்மியாகவும் நியூக்ளியஸ் வந்து லார்ஜ் சைஸும் இருக்கும் ஓகே லார்ஜ் நியூக்ளியஸ் அண்ட் ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் சைட்டோபிளாசம் இந்த டூ டைப்ஸ் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ் ஆர் பி அண்ட் டி செல்ஸ் ஆக்சுவலாக வந்து இந்த லிம்ஃபோசைட்ஸில் வந்து ரெண்டு டைப் இருக்குது என்னெல்லாம் பி லிம்ஃபோசைட்ஸ் அண்ட் டி லிம்ஃபோசைட்ஸு டூ டைப்ஸ் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸு ஓகே பி லிம்ஃபோசைட்ஸ் அப்படின்னா என்ன ஓகே ஆல் லிம்ஃபோசைட்ஸ் ப்ரொடியூஸ்ட் ஆர் ஆரிஜின் இன் தி போன் மேரோ போன் மேரோவில் தான் வந்து லிம்ஃபோசைட் எல்லாமே ஆரிஜின் ஆகுது சம் ஆஃப் தி இம்மெச்சூர் லிம்ஃபோசைட்ஸ் டிஸ்டைன் டு பிகம் டி லிம்ஃபோசைட்ஸ் ஆர் மைக்ரேட் டு தி மைக்ரேட் த்ரூ தி மைக்ரேட் பை ஆ பிளட் அண்ட் லிம்ஃப் அண்ட் ரீச்சஸ் தி தைமஸ் அண்ட் டிஃப்ரென்ஷியேட்டட் இன்டு தைமிக் லிம்ஃபோசைட்ஸ் ஆர் டி லிம்ஃபோசைட் அண்ட் அதர் ஹேண்ட் சம் லிம்ஃபோசைட்ஸ் இம்மெச்சூர் லிம்ஃபோசைட்ஸ் மெச்சூர் இன் தி போன் மேரோ இட் செல்ஃப் தீஸ் ஆர் கால்ட் அஸ் பி லிம்ஃபோசைட்ஸ் ஆர் பி செல்ஸ் ஆக்சுவலாக வந்து போன் மேரோவில் ஆரிஜின் ஆகி போன் மேரோலே வந்து மெச்சூர் ஆச்சு அப்படின்னா அதை என்ன சொல்கிறோம் பி லிம்ஃபோசைட்ஸ் பி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் போன் மேரோ டி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் தைமஸ் தைமஸில் மெச்சூர் ஆகக்கூடிய லிம்ஃபோசைட் வந்து தைமிக் லிம்ஃபோசைட்ஸ் ஆர் டி லிம்ஃபோசைட் போன் மேரோவில் மெச்சூர் ஆகக்கூடிய லிம்ஃபோசைட் போன் மேரோ லிம்ஃபோசைட் ஆர் பி லிம்ஃபோசைட்ஸ் ஓகே இதான் வந்து டைப்ஸ் ஆஃப் லிம்ஃபோசைட்ஸ் ரெண்டு லிம்ஃபோசைட் வந்து டைப்பு போத் பி அண்ட் டி செல்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிள் ஃபார் தி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஆஃப் தி பாடி போத் லிம்ஃபோசைட்ஸ் ரெண்டு லிம்ஃபோசைட்டும் நமக்கு வந்து இம்யூன் ரெஸ்பான்ஸில் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது நமக்கு இம்யூனிட்டி கொடுக்குறதுல வந்து மெயின் என்ன அப்படின்னா இந்த லிம்ஃபோசைட் தான் ஓகே அதெல்லாம் போத் பி அண்ட் டி செல்ஸ் ரெண்டுமே லிம்ஃபோசைட்டில் ரெண்டு டைப் ஆஃப் டி லிம்ஃபோசைட்டுமே வந்து நமக்கு இம்யூன் ரெஸ்பான்ஸை கொடுக்கக்கூடிய செல்ஸ் பி செல்ஸ் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டு நியூட்ரலைஸ் த ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் ஆக்சுவலாக பி லிம்ஃபோசைட்டோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ப்ரொடியூஸ் ஆன்டிபாடிஸ் டு நியூட்ரலைஸ் தி எஃபெக்ட் ஆஃப் தி ஆன்டிஜன்
ஆன்டிபாடிஸை ப்ரொடியூஸ் பண்ணி ஆன்டிஜென்ஸை வந்து டிஸ்ட்ராய் பண்ணுறது என்ன அப்படின்னா பி லிம்போசைட்ஸ் ஃபாரின் சப்ஸ்டன்ஸு நியூட்ரலைஸ் தி ஃபாரின் ஹார்ம்ஃபுல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் அண்ட் ப்ரொடியூஸ் ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி த டேர்ம் ஆன்டிபாடி மீடியேட் இம்யூனிட்டி ஆக்சுவலாக ப்ரொடக்ஷன் ஆஃப் ஆன்டிபாடிஸ் பை த பி லிம்போசைட்ஸ் அண்ட் எஃபெக்ட் தி ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டி ஆனால் அதர் ஹேண்ட் டி லிம்போசைட்ஸ் ப்ரொடியூஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி வாட் இஸ் நோன் அஸ் செல் மீடியேட்டட் இம்யூனிட்டி without production of the antibodies the cells the immune cells involved in the destruction of the antigens antigens vandu enna pannum appadina cells mattume immune cells mattum vandu destroy pannudhu without production of antibodies antibody production illama enna nadakkum appadina immune response vandu produce agudhu that is cell mediated immunity carried by the t lymphocyte antibody mediated immunity carried by the b lymphocytes okay these are the significance of the lymphocytes actually வந்து நம்ம இப்ப என்ன பார்த்தோம் அப்படினா lymphocytes பார்த்தோம் okay then other a granulocyte monocytes அடுத்த டைப் என்ன அப்படினா monocytes monocytes otherwise known as macrophages macrophages macro means large phage means eating அதாவது cell eating type of wbc அதாவது wbc type வந்து cell eat பண்ணக்கூடிய cellனா என்ன ஃபாரின் சப்ஸ்டன்ஸ் எது வந்தாலும் பாடிக்குள்ளே அது வந்து என்கல் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷனாக பண்ணுதுன்னு சொன்னேன் அதான் வந்து மேக்ரோஃபேஜஸ் மோனோசைட்ஸு மெச்சூர் ஃபார்ம் ஆஃப் மோனோசைட்ஸ் ஆர் கால்டஸ் மேக்ரோஃபேஜஸ் வென் த பாடி கெட் இன்ஃபெக்டட் த மோனோசைட் கன்வெர்டட் இன்டு லார்ஜ் இர்ரெகுலர் ஷேப் செல்ஸ் கால் மேக்ரோஃபேஜஸ் நம்ம பாடி இன்ஃபெக்ட் ஆகும்போது இந்த மோனோசைட் என்ன ஆகும் அப்படின்னா லார்ஜ் சைஸாக வந்து கன்வெர்ட் ஆகி மேக்ரோஃபேஜஸ் ஆகிடும் The லைஃப் ஸ்பேன் ஆஃப் தி மோனோசைட் இஸ் லெஸ் அதாவது ரொம்ப கம்மியாக இருக்கும் எதை கம்பேர் பண்ணும்போது மேக்ரோஃபேஜை கம்பேர் பண்ணும்போது பாடி இன்ஃபெக்ட் ஆகி மேக்ரோஃபேஜ் நமக்கு ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த மேக்ரோஃபேஜஸ் ரிட்டன் ஃபார் மோர் லைஃப் ஸ்பேன் தேன் தி மோனோசைட் மோனோசைட்டை விட இது வந்து ஒரு 72 days அந்த மாதிரி கூட வந்து இது லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும் ஆனால் மோனோசைட்டுக்கு வந்து பர்டிகுலர் டேஸ் தான் அது 1 to 2 days அந்த மாதிரி வந்து அதனோட டிஸ்ட்ரக்ஷன் நடந்துடும் அதே இது வந்து மேக்ரோஃபேஜஸ் மாறிடுச்சுன்னா அதனோட லைஃப் ஸ்பேன் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகுது தீஸ் ஆர் ஃபாகோசைட்டிக் செல்ஸ் ஆக்சுவலாக இது வந்து என்ன அப்படின்னா ஃபாகோசைட்டிக் செல்ஸ் ஃபாகோசைட்டிக் செல்ஸ் ஆல்ரெடி நம்ம என்ன பார்த்தோன்னா கிரானுலோசைட்ஸில் வந்து நியூட்ரோஃபில்ஸ் வந்து ஃபாகோசைட்டிக் செல்ஸு செல் ஈட்டிங் அதாவது த செல்ஸ் விச் இன்வால்வ் இன் தி செல் ஈட்டிங் செல் ஈட்டிங் மீன்ஸ் ஃபாரின் சப்ஸ்டன்சஸ் தென் சிமிலர் டு த மாஸ்ட் செல்ஸ் ஆக்சுவலாக சிமிலர் டு மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு ஒரு டேர்ம் கொடுத்துருக்காங்க வாட் ஆர் கால் மாஸ்ட் செல்ஸ் மாஸ்ட் செல்ஸ் ஆர் நத்திங் பட் பேசோஃபில் பேசோஃபில் மாதிரியே இருக்கக்கூடிய இன்னொரு செல்ஸ் தான் வந்து அதாவது பேசோஃபில் அப்படின்றது டிஷ்யூவில் இருக்கிறது வந்து நம்ம என்ன சொல்லணும் மாஸ்ட் செல்ஸ் சொல்லுவோம் அந்த மாஸ்ட் செல்ஸ் என்ன பண்ணோம் அப்படின்னா கெமிக்கல்ஸை ரிலீஸ் பண்ணி வென் த பாடி கெட் இன்ஃபெக்டட் ஆர் இன்ஜூர்டு நம்ம பாடியில் இன்ஜுரிஸ் வரும்போது அந்த இடத்துல இருக்கக்கூடிய டேமேஜ் டிஷ்யூஸை மாஸ்ட் செல்ஸ் வந்து நமக்கு கெமிக்கல்ஸ் ரிலீஸ் பண்ணி இந்த ஃபாகோசைட்டிக் செல்ஸை வந்து அட்ராக்ட் பண்ணும் அந்த இடத்துல வந்து இந்த நியூட்ரோஃபில்ஸையும் மேக்ரோஃபேஜையும் வந்து அட்ராக்ட் பண்ணக்கூடிய கெமிக்கல்ஸை வந்து ரிலீஸ் பண்ணுறதா என்னென்னா மாஸ்ட் செல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து சொல்லுவோம் மேக்ரோஃபேஜஸ் ஆர் த ஃபாகோசைட்டிக் செல்ஸ் தட் ஆர் சிமிலர் டு மாஸ்ட் செல்ஸ் அண்ட் ஹவ் கிட்னி ஷேப் நியூக்ளியஸ் ஆக்சுவலாக இதில் வந்து கிட்னி ஷேப் நியூக்ளியஸ் நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்கும் கிட்னி ஷேப்பில் இருக்குது இந்த டயக்ராம் பாருங்கள் அது வந்து பார்க்குறதுக்கு அப்படியே வந்து நியூக்ளியஸ் வந்து எப்படி இருக்குது கிட்னி ஷேப்பில் வந்து இருக்குது தே கான்ஸ்டிடியூட் 1 to 3% 1 to 3% அதாவது பேசஃபில் வந்து 0.5 to 1% பார்த்தோம் ஆனால் இது வந்து 1 to 3% அதை விட கொஞ்சம் அதிக நம்பர் இருக்குது ஆனால் இன்ஃபெக்ஷன் ஆகும்போது என்னாகணும் இதனோட நம்பர் வந்து ரொம்ப இன்க்ரீஸ் ஆகிடும் தென் தே கான்ஸ்டியூட் 1 to 3% ஆஃப் த டோட்டல் டபிள்யூபிசிஸ் த மேக்ரோஃபேஜஸ் ஆஃப் தி சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் ஆர் த மைக்ரோக்ளியா இன் சைனுசாய்டு ஆஃப் தி liver they are called Kupffer cells actually வந்து macrophages of the central nervous system or microglia microglia அப்படின்றது என்ன அப்படின்னா நமக்கு இது வந்து ஒரு ஸ்பெஷலிஸ்ட் செல்ஸ் டைப் ஆஃப் நியூரோக்ளியா க்ளியல் செல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் லொக்கேட்டட் த்ரூ அவுட் தி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு லொக்கேட் த்ரூ அவுட் தி பிரெயின் அண்ட் ஸ்பைனல் கார்டு மைக்ரோக்ளியா அக்கௌண்ட் ஃபார் அபவுட் 10 to 15% ஆஃப் தி செல்ஸ் ஃபவுண்ட் இன் தி பிரெயின் ஆக்சுவலாக வந்து இந்த மைக்ரோக்ளியா அப்படின்றது வந்து மேக்ரோஃபேஜஸ் டைப் ஆஃப் நியூரோக்ளியா செல்ஸ் 10 to 15% வந்து நமக்கு பிரெயினில் வந்து ப்ரெசண்ட் ஆகிருக்கும் தி செல்ஸ் ஃபவுண்ட் இன் தி பிரெயின்
as the resident macrophage cells, they act as a first and main form of active immune defense in central nervous system. Central nervous system la vande defense mechanism panna koodiya cells vande enna appadina idu da. These are specialized population of macrophages that are found in the central nervous system. Microglia abindrathu vande specialized population of macrophages found in the central nervous system. Anoda function enna appadina, they remove damaged neurons and infections and are important for maintaining the health of the central nervous system. Actually vande enna pannum appadina, indha microglial cells vande ஒரு டைப் ஆஃப் ஒரு ஸ்பெஷலிஸ்ட் பாப்புலேஷன் ஆஃப் மேக்ரோஃபேஜஸ் தான். என்னோட ஃபங்க்ஷன் வந்து டேமேஜ் நியூரான்ஸை வந்து என்ன பண்ணிடும், ரிமூவ் பண்ணிடும். ஏதாச்சும் நியூரான்ஸ் வந்து டேமேஜ் ஆயிருக்கு அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடிய ஃபங்க்ஷன் வந்து என்ன பண்ணுது, இந்த மைக்ரோக்ளியல் செல்ஸ் அப்படின்றது வந்து பண்ணுது. சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய ஸ்பெஷலிஸ்ட் மேக்ரோஃபேஜஸ் பேர் தான் வந்து மைக்ரோக்ளியா அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஆக்சுவலாக வந்து இந்த மைக்ரோக்ளியல் செல்ஸ் இன் தி சைனோசைட்ஸ் ஆஃப் தி லிவர், தே ஆர் கால் குஃபர் செல்ஸ். அதுவே வந்து நமக்கு லிவரில் இருந்துச்சு அப்படின்னா அது என்ன சொல்கிறோம், குஃபர் செல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இதுக்கு நேம் கொடுத்துருக்குறோம். குஃபர் செல்ஸ் அப்படின்றது வந்து ஆல்சோ நோனஸ் ஸ்டெல்லேட் மேக்ரோஃபேஜஸ். ஆக்சுவலாக வந்து என்ன சொல்கிறோன்னா, ஸ்டெல்லேட் மேக்ரோஃபேஜஸ் அப்படின்னு இதுக்கு இன்னொரு நேம் வந்து கொடுத்துருக்காங்க. லொக்கேட்டட் இன் த லிவர், வித் இன் த லீமன் ஆஃப் தி லிவர். ஆக்சுவலாக வந்து லிவரில் வந்து லியூமன்னா டக்டோட ஸ்பேஸ், ஒவ்வொரு அந்த உள்ளுக்குள்ளே இருக்க டக்டோட ஸ்பேஸ் என்ன சொல்லுவோன்னா லியூமன் அப்படி சொல்வோம். அதில் வந்து ப்ரெசண்டாக இருக்கக்கூடிய செல்ஸ் தான் தே அட்ஹசிவ் டு தேர் எண்டோத்திலிய செல்ஸ். ஆக்சுவலாக வந்து எண்டோத்திலிய செல்ஸ் ஆஃப் தி பிளட் வெசல்ஸ் வால், பிளட் வெசலில் இருக்கக்கூடிய எண்டோத்திலிய செல்ஸ்லேயும் இது வந்து ப்ரெசண்டாக இருக்குது. ஆக்சுவலாக வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, இட் கண்டெயின் லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூ ரெசிடென்ட் மேக்ரோஃபேஜஸ் இன் தி பாடி. அதிகமாக வந்து மேக்ரோஃபேஜஸ், இட் கண்டெயின் லார்ஜஸ்ட் அமௌண்ட் ஆஃப் டிஷ்யூ ரெசிடென்ட் மேக்ரோஃபேஜஸ் இன் தி பாடி. தி செல்ஸ் ஆர் ஃபர்ஸ்ட் அப்சர்வ்டு பை கார்ல் வில்ஹெல்ம் வான் குஃபர் இந்த இயர் 1876. ஆக்சுவலாக வந்து அதனோட நேம் வந்து அவர் சயின்டிஸ்ட் கண்டுபிடிச்ச சயின்டிஸ்டோட நேம் வந்து கொடுத்துருக்காங்க. தீஸ் ஆர் அதர்வைஸ் நோன் அஸ் ஸ்டார் செல்ஸ் ஆர் ஹெப்பாட்டிக் ஸ்டெல்லேட் செல்ஸ். இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னா, ஹெப்பாட்டிக் ஸ்டெல்லேட் செல்ஸ் ஆர் ஸ்டார் செல்ஸ் அப்படின்னு நம்ம வந்து இந்த நேம் வந்து சொல்கிறோம். குஃபர் செல்ஸ்க்கு இன்னொரு பேர் வந்து ஸ்டார் செல்ஸ் ஆர் ஹெப்பாட்டிக் ஸ்டெல்லேட் செல்ஸ். ஓகே, தென் இப்போ நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஏ கிரானுலோசைட்ஸில் வந்து லிம்போசைட்ஸும் மோனோசைட்ஸும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறோம். அடுத்து வந்து பிளேட்லெட்ஸ், ஏ கிரானுலோசைட்ஸ்லேயே வந்து இன்னொரு டைப் வந்து என்ன அப்படின்னா பிளேட்லெட்ஸ். பிளேட்லெட்ஸ் ஆர் ஆல்சோ கால்டு த்ராம்போசைட்ஸ் தட் ஆர் ப்ரொடியூஸ்ட் ஃப்ரம் மெகா கேரியோசைட்ஸ். தே ஆர் ப்ரொடியூஸ் ஃப்ரம் மெகா கேரியோசைட்ஸ். மெகா கேரியோசைட்ஸ் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னா, இந்த செல்ஸை நம்ம வந்து எதுலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுனா மெகா கேரியோசைட்ஸ் அப்படி தான் சொல்லுவோம். இதனோட பேர் இன்னொன்று வந்து மெகா கேரியோசைட்ஸ் தான். இதனால் அப்படி சொல்கிறோன்னா கேரியான் அப்படின்னா நியூக்ளியஸ், மெகானா லார்ஜ். நியூக்ளியஸ் வந்து லார்ஜ் சைஸில் இருக்கிறதுனா மெகா கேரியோசைட்ஸ் சொல்லுவோம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய செல்ஸில் இருந்தால் எது ப்ரொடியூஸ் ஆகும்னா பிளேட் செல்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகுது. மெகா கேரியோசைட்ஸ் அப்படின்ற செல்ஸில் இருந்த ஸ்பெஷல் செல்ஸ் இந்த போன் மேரோ அண்ட் லாக் நியூக்ளியை, இதில் வந்து நியூக்ளியஸ் கிடையாது. பிளேட்லெட்ஸில் வந்து நியூக்ளியஸ் வந்து அப்சன்ஸ். பிளட் நார்மலி கண்டெயின்ஸ் 150,000 to 350,000 பிளேட்லெட்ஸ் பெர் கியூபிக் மில்லிமீட்டர் ஆஃப் பிளட். ஓகே, ஆக்சுவலாக வந்து பிளேட்லெட்ஸ் வந்து ஒரு கியூபிக் மில்லிமீட்டரில் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 350,000 பிளேட்லெட்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். தே செக்ரீட் சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் இன் தி கொயாகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். ஆக்சுவலாக அந்த பிளேட்லெட்ஸ் வந்து எதை செக்ரீட் பண்ணுது அப்படின்னா கொயாகுலேஷன் நடக்கக்கூடிய ஃபேக்டரை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. தே ஆர் மெயின்லி இன்வால்வ் இன் தி பிளட் கொயாகுலேஷன். பிளேட்லெட்ஸ் வந்து கவுண்ட் கம்மியாகிடுச்சு அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து பிளட் கொயாகுலேஷன் வந்து என்ன ஆகிடும், டிமினிஷ் ஆகிடும், குறைஞ்சிரும். கம்ப்ளீட்டில் பிளேட்லெட்ஸ் வந்து ரொம்ப டிமினிஷ் ஆகி குறைஞ்சி போச்சு அப்படின்னா அந்த பர்சனுக்கு வந்து பிளட் கிளாட்டிங்கே நடக்காது. அந்த மாதிரி பட்சத்தில் ஒரு வேறு டிசீஸ் ஹீமோஃபிலியா அப்படின்ற ஒரு டிசீஸ் வந்து வந்துடும். ஹீமோஃபிலியா டிசீஸ் வந்து என்ன அப்படின்னா, அதுக்கு இன்னொரு நேம் இருக்குது, வில்லி பிராண்ட்ஸ் டிசீஸ்ன்னு சொல்லலாம், ராயல் டிசீஸ் சொல்லலாம், ஒரு குயின் விக்டோரியஸ் டிசீஸ் அப்படி சொல்லலாம். அந்த ஃபேமிலியெலாம் வந்து பர்டிகுலராக இந்த பிளட் கிளாட்டிங் நடக்காமல் ப்ளீட் ஆகி அவங்கெல்லாம் டெத் ஆகிருப்பாங்க. ராயல் டிசீஸு அதாவது அரச பரம்பரையில் இருக்கவங்க விக்டோரியாஸ், குயின் விக்டோரியாஸோட ஃபேமிலியாக வந்து நிறைய பேர் வந்து
இந்த டிசீஸ்னால வந்து டெத் ஆனாங்க. அதனால் அதுக்கு நேம் வந்து ராயல் டிசீஸ் அப்படின்னு நான் நேம் கொடுத்துருக்காங்க, ஹீமோஃபிலியா, ஹீமரேஜிக் டிசீஸ். ஓகே, இப்போ இந்த பிளேட்லெட்ஸ் அப்படின்றது வந்து எதை செக்ரீட் பண்ணுது? த செக்ரீட் சப்ஸ்டன்ஸ் இன்வால்வ் இன் தி கொயாகுலேஷன் ஆர் கிளாட்டிங் ஆஃப் பிளட். த ரிடக்ஷன் இன் பிளேட்லெட் நம்பர் கேன் லீட் டு கிளாட்டிங் டிஸார்டர் தட் ரிசல்ட் இன் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் தி பாடி. ஓகே, இதனோட நம்பர் வந்து லெஸ் ஆகிடுச்சு, பிளேட்லெட்டோட நம்பர் வந்து ரெடியூஸ் ஆகிடுச்சு அப்படின்னா என்ன ஆகுது? ரிசல்ட் இன் எக்ஸசிவ் லாஸ் ஆஃப் பிளட் ஃப்ரம் த பாடி. அதுதான் நம்ம வந்து ஹீமோஃபிலியா டிசீஸ் அப்படின்னு நான் இப்போ சொன்னேன், ராயல் டிசீஸ் அப்படின்னு சொன்னேன். பிளேட்லெட்ஸ் கவுண்ட் வந்து கம்மியாச்சு அப்படின்னா, ஆக்சுவலாக வந்து பிளேட்லெட்ஸ் மட்டும் வந்து நமக்கு கம்மியாகிறதுனால பிளட் கிளாட்டிங் வந்து நமக்கு அஃபெக்ட் ஆகாது. அதில் வந்து 13 ஃபேக்டர்ஸ், பிளட் கிளாட் அப்படின்ற ப்ராசஸ்க்கு வந்து பிளேட்லெட் ஒன் ஆஃப் த ஃபேக்டர் தான். இன்னும் வந்து இன்னும் இதுக்கு மேலே வந்து ஒரு 12 ஃபேக்டர்ஸ், டோட்டலாக 13 ஃபேக்டர்ஸ் இருக்குது. அதில் எந்த ஃபேக்டர் அஃபெக்ட் ஆனால் கூட நமக்கு பிளட் கோயகுலேஷன் வந்து அஃபெக்ட் ஆகும். ஓகே, இப்போ நம்ம வந்து என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா, ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்ற ஹெட்டிங் வந்து முடிச்சிருக்கிறோம். நெக்ஸ்ட் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம், பிளட் குரூப்ஸ் வந்து பார்க்க போகிறோம். நமக்கு வந்து பிளட் குரூப்னோடனே எல்லாருக்குமே தெரியும், ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப், ஓ குரூப் அப்படின்றது எல்லாருக்குமே வந்து வெல் நோன். ஓகே, காமன்லி 2 டைப்ஸ் ஆஃப் பிளட் குரூப்பிங் ஆர் டன். காமனாக வந்து பிளட் குரூப்ஸ் வந்து ரெண்டு சொல்லியிருக்காங்க, தே ஆர் ஏபிஓ அண்ட் ஆர்ஹெச், விச் ஆர் வைட்லி யூஸ்ட் இன் ஆல் ஓவர் தி வேர்ல்ட். இந்த ஏபிஓ அண்ட் ஆர்ஹெச், ஆக்சுவலாக வந்து ஏபிஓ பிளட் குரூப் சொல்லுவோம், இது வந்து ஒரு ஃபேக்டர் அப்படி சொல்லுவோம். அலாங் வித் த டெஸ்டிங் ஆஃப் த ஏபிஓ பிளட் குரூப், ஆர்ஹெச் ஃபேக்டரிஸ் ஆல்சோ டெஸ்டட். இதையும் நம்ம வந்து ஏபிஓ அதாவது எந்த குரூப் அப்படின்னு மட்டும் கண்டுபிடிக்கிறதில்ல, எதையும் நம்ம வந்து கண்டிப்பாக பார்க்கணும், ஆர்ஹெச் ஃபேக்டர் அப்படின்றது மைனஸாக ப்ளஸ் அப்படின்றது நம்ம வந்து கண்டிப்பாக அதோட சேர்த்து வந்து டெஸ்ட் பண்ணிடுவாங்க. ஓகே, தென் ஏபிஓ பிளட் குரூப்பிங் டிபெண்டிங் ஆன் த ப்ரெசன்ஸ் ஆர் அப்சன்ஸ் ஆஃப் த சர்ஃபேஸ் ஆன்டிஜன் ஆன் தி ஆர்பிசிஸ், பிளட் குரூப் இன் இண்டிவிஜுவல்ஸ் பிலாங்ஸ் டு 4 டிஃப்ரெண்ட் டைப்ஸ், நேம்லி ஏ, பி, ஏபி, ஓ அண்ட் ஓ. ஆக்சுவலாக வந்து டிபெண்ட் அப்பான் தி ஆப்சன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ஸ் ஆஃப் சர்ஃபேஸ் ஆன்டிஜன், ஆர்பிசியில் வந்து ப்ரெசென்டாக இருக்கக்கூடிய ஆன்டிஜென்ஸை பொறுத்து, அது ஆப்சன்ஸாக இல்லை ப்ரெசன்ஸாக அதை பொறுத்து நம்ம வந்து 4 டைப்ஸாக வந்து பிளட் குரூப்பை வந்து டிவைட் பண்ணியிருக்கிறோம், ஏ குரூப், பி குரூப், ஏபி குரூப் அண்ட் ஓ குரூப். த பிளாஸ்மா ஆஃப் ஏ, பி அண்ட் ஓ இண்டிவிஜுவல்ஸ் ஹவ் நேச்சுரல் ஆன்டிபாடிஸ், தீஸ் ஆர் கால் அக்லூட்டினின்ஸ் இன் தம். ஆக்சுவலாக வந்து இந்த ஏ குரூப், பி குரூப் அண்ட் ஓ குரூப் இண்டிவிஜுவல்ஸில் வந்து பிளாஸ்மாவில் வந்து ஒரு நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது, அதை நம்ம வந்து அக்லூட்டினின்ஸ் அப்படின்னு மென்ஷன் பண்ணுறோம். ஆக்சுவலாக இந்த ஏபி குரூப் இடையில ஒருத்தவங்க இருக்காங்கல்ல, இவங்களுக்கு அந்த நேச்சுரல் ஆன்டிபாடி கிடையாது, அவங்களுக்கு இந்த அக்லூட்டினிஸ் வந்து கிடையாது. யாருக்கு மட்டும் இருக்குது? ஏ குரூப், பி குரூப், ஓ குரூப், இந்த மூணு பேருக்கும் அவங்க அவங்களோட பிளாஸ்மாவில் வந்து நேச்சுரல் ஆன்டிபாடிஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு, அதை நம்ம என்ன சொல்கிறோம்? அக்லூட்டினின்ஸ் அப்படின்னு நம்ம வந்து மென்ஷன் பண்ணுறோம். தென் சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸ் ஆர் கால் அக்லூட்டினோஜன்ஸ். அதே மாதிரி அக்லூட்டினோஜன்ஸ் அப்படின்ற சர்ஃபேஸ் ஆன்டிஜென்ஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்குது. அது வந்து யாருக்கெல்லாம் ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா, இந்த ஓ குரூப்பில் வந்து ஆன்டிஜென்ஸ் கிடையாது, சர்ஃபேஸ் ஆன்டிஜென் கிடையாது, மற்ற மூணு குரூப்பும் ஆன்டிஜென்ஸ் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. அப்போ ரெண்டு குரூப்லேயும் வந்து அதாவது ஏபியில் மட்டும்தான் வந்து ஆன்டிஜென்ஸ் தான் ஆன்டிபாடி ரெண்டுமே வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது, ஏபி குரூப்பில் வந்து எதுவும் இல்லை ஆன்டிபாடிஸ் இல்லை, ஓ குரூப்பில் ஆன்டிஜென்ஸ் கிடையாது. அதாவது இந்த ஏபி குரூப்பில் வந்து அக்லூட்டினிஸ் கிடையாது, ஓ குரூப்பில் வந்து அக்லூட்டினோஜன் அப்படின்ற பாட்டு வந்து கிடையாது. ஓகே, தென் த ஆன்டிபாடிஸ் தட் இஸ் அக்லூட்டினின் ஆக்டிங் ஆன் த அக்லூட்டினோஜன் ஏ இஸ் கால்டு ஆன்டி ஏ, அண்ட் த அக்லூட்டினின் நல்லா கவனிச்சுக்கோங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, த ஆன்டிபாடிஸ் ஆன்டிபாடிஸ்னால் என்ன? அக்லூட்டினின் ஆன்டிபாடிஸ் அப்படின்றத அக்லூட்டின் அப்படின்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. ஆக்டிங் ஆன் தி அக்லூட்டினோஜன், அக்லூட்டினோஜன் அது வந்து ஆன்டிஜன், ஒரு ஆன்டிபாடி ஆன்டிஜன் கூட எப்படி வந்து ரியாக்ட் ஆகுது அப்படின்றத சொல்லியிருக்காங்க பாருங்கள். த ஆக்டிங் ஆன் தி அக்லூட்டினோஜன் ஏ இஸ் கால் ஆன்டி ஏ, அண்ட் த அக்லூட்டினின் ஆக்டிங் ஆன் த அக்லூட்டினேஜன் பி. இப்போ ஏ குரூப்பில் வந்து நமக்கு வந்து என்ன இருக்குன்னா, இந்த ஆன்டிபாடிஸ் வந்து பி இருக்கும், பி குரூப்பில் வந்து ஆன்டிபாடிஸ் வந்து என்ன இருக்குன்னா ஏ இருக்கும். ஆக்சுவலாக ஒரே பாடியில் வந்து ஆன்டிஜன் ஆன்டிபாடி சேமாக இருந்ததுன்னா என்ன ஆகிடும்? கிளம்பிங் ஆகிடும்.
ஸோ நேச்சுரலாகவே நமக்கு வந்து ஏ குரூப் பிளட்டில் வந்துட்டு பி ஆன்டிபாடிஸையும் பி குரூப் பிளட்டில் வந்து ஏ ஆன்டிபாடிஸும் வந்து நமக்கு நேச்சராகவே இருக்குது. அதே மாதிரி ஏபி குரூப் இருக்கிறதுனால ஆன்டிபாடிஸ் வந்து ரெண்டு இருந்துச்சுன்னா அவங்களுக்கு லம்ப் ஆகிடும், ஸோ ஆன்டிபாடிஸ் கிடையாது. அங்கே ஓ குரூப்பில் வந்து ஆன்டிஜென்ஸே இல்லாதனால ஆன்டிபாடிஸ் வந்து ரெண்டுமே ப்ரெசென்ட் ஆகிருக்குது. இந்த மாதிரி வந்து நமக்கு இருந்தால் தான் நார்மலாக வந்து பிளட் வந்து நமக்கு நார்மலாக இருக்கும். அக்லூட்டினோஜன்ஸ் ஏ அண்ட் பி ஆர் ப்ரெசன்ட் இன் ஏபி பிளட் குரூப். அதாவது இந்த ஏபி குரூப்பில் வந்து ஆன்டிஜென்ஸ் அக்லூட்டினோஜன் இருக்குது, ஆனால் எது இல்லை, அக்லூட்டினின்ஸ் கிடையாது. ஓகே, அக்லூட்டினின்ஸ்னால் என்ன, ஆன்டிபாடிஸ் வந்து கிடையாது. தென் distribution of antigens and antibodies in blood groups are இந்த டேபிளில் வந்து கொடுத்துருக்காங்க. எப்படி வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு அப்படின்னு அந்த டேபிளில் வந்து உனக்கு கொடுத்துருக்காங்க. தென் ஏ பி அண்ட் ஓ ஆர் மேஜர் அல்லிலிக் ஜீன் இன் ஏபிஓ சிஸ்டம். ஆக்சுவலாக வந்து ஏ பி அண்ட் ஓ ஆர் மேஜர் அதிகமாக இருக்குது என்னென்னா ஏபிஓ அல்லிலிக் ஜீன் இன் ஏபிஓ சிஸ்டம். ஆல் அக்லூட்டினோஜன்ஸ் கண்டெயின் சுக்ரோஸ் டி கலெக்டோஸ். ஆக்சுவலாக வந்து இந்த அக்லூட்டினோஜன்ஸ் அப்படின்றதுல வந்து எது ப்ரெசென்ட் ஆயிருக்குன்னா சுக்ரோஸ் அப்படின்ற சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆயிருக்கு. தென் டி கலெக்டோஸ், கேலக்டோஸில் வந்து டி கலெக்டோஸ் அப்படின்ற ஒரு சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. டி கலெக்டோஸ் அப்படின்ற சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. தென் ஓகே, டி கலெக்டோஸ் அப்படின்ற சுகர் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு. என் அசிட்டைல் குளுக்கோஸ் அமைன் அண்ட் 11 டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ். இப்போ அக்லூட்டினோஜன் அப்படின்றது வந்து ஆன்டிஜன், அந்த ஆன்டிஜனில் வந்து எது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா சுக்ரோஸ் இருக்குது, டி கலெக்டோஸ், என் அசிட்டைல் குளுக்கோஸ் அமைன் அண்ட் 11 டெர்மினல் அமினோ ஆசிட். ஆக்சுவலாக வந்து இது வந்து ஒரு ப்ரோட்டீன் செயின், அதனால் அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் வந்து 11 வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்குது. ஓகே, அக்லூட்டினோஜன் அப்படின்ற ப்ரோட்டீனில் வந்து இதெல்லாம் வந்துட்டு நமக்கு ப்ரெசென்ட் ஆகிருக்கு. தென் த அட்டாச்மெண்ட்ஸ் ஆஃப் தி டெர்மினல் அமினோ ஆசிட் ஆர் டிபெண்ட் ஆன் தி ஜீன் ப்ராடக்ட்ஸ் ஆஃப் ஏ அண்ட் பி. த அட்டாச்மெண்ட் ஆஃப் த டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் டிபெண்ட் ஆன் தி ஜீன் ப்ராடக்ட்ஸ். ஏயில் பியில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூட ஜீன் ப்ராடக்ட்டை வந்து டிபெண்ட் பண்ணி தான் எது ப்ரெசென்ட் ஆகிருக்கும் அப்படின்னா எது இந்த அமினோ ஆசிட்ஸ் டெர்மினல் அமினோ ஆசிட்ஸ் வந்து அட்டாச் ஆகும் அதில். ஓகே, தென் த ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ் பை த கிளைகோசல் டிரான்ஸ்பரேஸ். அந்த ரியாக்ஷன் வந்து நமக்கு வந்து எது மூலமாக வந்து கேட்டலைஸ் ஆகுது, ஆன்டிஜன் ஆன்டிபாடி, இப்போ பிளட் கோயகுலேஷன், பிளட் டிரான்ஸ்மிஷன் அப்போ நமக்கு வந்து டெஸ்ட் பண்ணுவோம். அதில் வந்து அந்த ரியாக்ஷன் வந்து எது கேட்டலைஸ் பண்ணக்கூடிய சப்ஸ்டன்ஸ் என்சைம் என்ன அப்படின்னா கிளைகோசைல் டிரான்ஸ்பரேஸ் அப்படின்ற ஒரு என்சைம். த ரியாக்ஷன் இஸ் கேட்டலைஸ் பை கிளுக்கோசைல் டிரான்ஸ்பரேஸ். ஓகே, ஆக்சுவலாக வந்து இந்த டேபிளில் வந்து நமக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா பிளட் குரூப்பும் அக்லூட்டினோஜன்ஸ் அண்ட் அக்லூட்டினின்ஸ் ஆன்டிஜன் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு, ஆன்டிபாடிஸ் என்ன ப்ரெசென்ட் ஆயிருக்கு அப்படின்றது வந்து கொடுத்துருக்காங்க. பிளட் குரூப் ஏயில் வந்துட்டு ஏ பிளட் குரூப்பாக இருந்துச்சு அப்படின்னா ஆன்டிஜன் வந்து என்ன இருக்கும், ஏ இருக்கும், ஆன்டிபாடி வந்து பி இருக்கும். பி பிளட் குரூப் இருக்கவங்களுக்கு பி ஆன்டிஜனும் ஏ ஆன்டிபாடிஸும் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஏபிஓ பிளட் ஏபி பிளட் குரூப்பில் வந்துட்டு ஆன்டிஜன் வந்து ஏபி ப்ரெசென்ட் ஆகிருக்கும், ஆன்டிபாடிஸ் வந்து ஆப்சென்ட் ஆகிருக்கும். தென் ஓ பிளட் குரூப்பில் வந்து ஆன்டிஜென்ஸ் வந்து அப்சன்ஸ், ஆன்டிபாடிஸ் வந்து ரெண்டு ஆன்டிபாடிஸுமே ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஸோ இதனால தான் வந்து ஓ குரூப் வந்து நம்ம வந்து யூனிவர்சல் டோனார் அப்படி சொல்கிறோம். சொல்ல வந்து இந்த பிளட் குரூப் வந்து அவங்களோட பிளட் குரூப் மட்டும்தான் ஆன்டி மேட்ச் ஆகும், மற்ற பிளட் குரூப் வந்து மேட்ச் ஆகாது. ஆனால் ஏபி குரூப்பில் வந்து ஆன்டிபாடிஸ் இல்லாததுனால எல்லா பிளட்டையும் வந்து இது வந்து அக்செப்ட் பண்ணிக்கோ. அதனால் இது என்ன சொல்கிறோம், யூனிவர்சல் ரிசிப்பியன்ட் அப்படின்னு நம்ம வந்து இதை நேம் கொடுத்துருக்குறோம். ஓகே, தென் ஆர்கேஜ் ஃபேக்டர். இப்போ வந்து நம்ம என்ன பார்த்தோம், பிளட் குரூப்பிங். இது வந்து ஒரு 5 மார்க் கொஸ்டின். ஏபிஓ பிளட் குரூப்பிங் கேட்டாங்க, நம்ம வந்து இதிலிருந்து மார்க் பண்ணி இந்த டேபிளோட கம்ப்ளீட் பண்ணணும். 5 மார்க் கொஸ்டினில் வந்து மார்க் பண்ணிக்கோங்க. தென் இதிலே வந்து நமக்கு 2 மார்க் கொஸ்டினில் வாட் ஆர் அக்லூட்டினோஜன்ஸ், வாட் ஆர் அக்லூட்டினின்ஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கூட கேட்கலாம். தென் நெக்ஸ்ட்டு ஹெட்டிங் என்ன அப்படின்னா ஆர்கேஜ் ஃபேக்டர். ஆர்கேஜ் ஃபேக்டர் வந்து நம்ம வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து பார்த்துக்கலாம். ஓகே, பிளட் குரூப் வந்து 5 மார்க்கில் மார்க் பண்ணிட்டீங்க. அதே மாதிரி இந்த கிரானுலோசைட், ஏ கிரானுலோசைட்டை வந்து தனியாக 5 மார்க் கொஸ்டினில் மார்க் பண்ணிக்கோங்க. இது ஏ கிரானுலோசைட்ஸ் வந்து தனியாக 5 மார்க் கொஸ்டின், கிரானுலோசைட்ஸ் மூணு சேர்த்து வந்து கம்ப்ளீட்டாக 5 மார்க் கொஸ்டின். இல்லை டயக்ராம் வந்து நம்ம ஏ கிரானுலோசைட்ஸ் அப்படின்னு நம்ம தனியாக கேட்டாங்கன்னா இந்த 3 டயக்ராம் வரைஞ்சால் போதும். கிரானுலோசைட் அப்படி கேட்டாங்கன்னா, சாரி, கிரானுலோசைட்டுக்கு இந்த 3 டயக்ராம்ஸ் மேலே உள்ள 3 டயக்ராம்ஸ் வரைஞ்சால் போதும். கிரானுலோசைட் அப்படி கேட்டாங்கன்னா, ஏ கிரானுலோசைட் கேட்டாங்கன்னா கீழே உள்ள இந்த 4 டயக்ராம் வரையிடும். ஆக்சுவலாக இந்த மோனோசைட், மோனோசைட்டோட லார்ஜ் சைஸ் மேக்ரோஃபேஜ்,
லிம்ஃபோசைட் லிம்ஃபோசைட்டோட டைப்பு செல்ஸ் வந்து இம்பார்ட்டன்ட் டைப் ஆஃப் செல்ஸ் வந்து பிளாஸ்மா செல்ஸ் இதை வந்து கம்ப்ளீட்டாக வரைஞ்சிருக்கணும். இல்லை டோட்டலாக நமக்கு வந்து என்ன கேட்கலாம், பிளட் செல்ஸ் எல்லாமே ஒயிட் பிளட் செல்ஸ்னு கேட்டாங்கன்னா ரெண்டையுமே வந்து நம்ம ஃபுல்லும் கம்ப்ளீட் பண்ணி டயக்ராம் வித் டயக்ராமோட 5 மார்க் க்வெஸ்சனில் எழுதியிருக்கணும். ஓகே, செப்பரேட்டாக ஒவ்வொரு ஹெட்டிங் நம்ம வந்து 3 மார்க் க்வெஸ்சனில் தனியாக கேட்கலாம். ஆர்பிசி செல்ஸ் வந்து ஆர்பிசி அப்படின்றது வந்து நமக்கு 5 மார்க் க்வெஸ்சன், அதே நீங்கள் வந்து வித் டயக்ராம் மார்க் பண்ணிக்கோங்க 5 மார்க் க்வெஸ்சன். ஓகே, நெக்ஸ்ட் கிளாஸில் வந்து நம்ம ஆர்பிசி ஃபேக்டர் வந்து பார்க்கலாம். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.